ஆல் இண்டியா ரேடியோ நங்கநல்லூர் சாதுராம் சுவாமிகள் அவர்கள் வழங்கியுள்ள ராமநாம மகிமை இசைப்பெருரை கேட்கலாம். ஜய் ஸ்ரீ ஞான கணேஷ கிரிநாத சுவாமிகி, ஜய் பொங்கி மோனாம்பிகா தேவிகி, ஜய் ஜானகி ஜீவனஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராம, ஜாய் வீராஞ்சனேய மகாராஜ் கீ ஜாய். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட கலங்கும் வல்வினை ஜய் சீதாராமச்சந்திர கீ ஜய். ஜயது ஜயது மந்திரம் ஜன்மசாபல்ய மந்திரம், ஜனன மரண பேத க்ளேஷ விச்சேத மந்திரம், சகல நிகம மந்திரம் சர்வசாஸ்திரைக மந்திரம், ரகுபதி நிஜ மந்திரம் ராம ராமேதி மந்திரம், ரகுபதி நிஜ மந்திரம் ராம ராமே மந்திரம். சீதாராமனாயிருக்கக்கூடிய சாட்சாத் பகவான் ராமச்சந்திரமூர்த்தியானவர் திருபவதாரம் பண்ணினதாகிற புண்ணிய தினம் ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராம நவமி ஆகிற புண்ணிய தினம் நாளைய தினம் அமைகிறது 18/4/1986. ராமநவமியாகிற ராம ஜனன தினத்திலே ராமனுடைய நாம மகிமையை நினைப்பது ஏற்றமுடையது. அதனாலே நல்ல நாளும் குருவாரமுமாயிருக்கின்ற இந்த நன்னாளிலே பொன்னாளிலே பகவான் ஸ்ரீ ராமனுடைய நாம மகிமையை நினைக்கப் போகிறோம். ராமனுக்கும் ராம நாமத்துக்கும் என்ன சிறப்பு, ராமன் என்றால் என்ன என்ற விளக்கங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது அந்த ராம மந்திரத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது, ராம நாமத்துக்கு விசேஷமான அற்புதமான சக்தி இருக்கிறது என்பதையெல்லாம் மகான்கள் கண்டறிந்து சொல்லி இருக்கிறார்கள். பொதுவாகவே பகவானுடைய நாமத்துக்கு மிகச் சிறப்பு உண்டு. நாமியாயிருக்கக்கூடிய ஈஸ்வரனை ஆண்டவனை விட அந்த நாமத்துக்கு உரியவனாயிருக்கக்கூடிய நாமியை விட நாமம் என்பது மிகச் சிறப்புடையது என்று பெரியோர்களெல்லாம் கண்டறிந்து சொல்லி இருக்கிறார்கள். மகாகணபதியினுடைய நாமத்தை சொன்னாலே வினைகளெல்லாம் கலங்கும் என்று கேட்கின்றோம். அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுவார், திருப்புகழ் கந்தர் அலங்காரம் முதலான நூல்களை பாடினவர் முருகா என்று ஒரு தடவை சொல்லிவிட்டால் அப்படிப்பட்டவர்களுடைய தலைமையிலே இரு பாதங்களையும் பகவான் பதிக்கிறானாம். அப்படி முருகநாமத்துக்கு சிறப்பு சொன்னார் அருணகிரி நாத சுவாமிகள். அதே போல பரமேஸ்வரனாயிருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் பஞ்சாட்சரம் என்றதாகிற ஐந்தெழுத்து மகாமந்திரத்துக்குரியவன் அந்த சிவபெருமானுடைய நாமத்தை பற்றி கேட்டால் சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிடத்தி வினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் அவர், சிவ சிவ சிவகதி தானே, சிவ சிவ என்ன சிவகதி தானே, சிவாய நமவென சித்தம் ஒருக்கி அவாய மரவே அடிமயதாக்கி, சிவாய சிவ சிவ என்றே சித்தை அவாயங்கட நிற்க ஆனந்த மாமே. என்று திருமூல தேவநாயனார் திருமந்திரத்தில் சொன்னது போல சிவனெனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனியம்மானாகிற திருநாவுக்கரசருடைய திருவாக்கில் சொல்லப்பட்ட சிவபெருமானாகிற அம்மையப்பன் பரமேஸ்வரனுடைய நாமம் பஞ்சாட்சரம், அதை அழகா நாவுக்கரசி தேவ நாயனாராகிற அப்புறசுவாமி சொல்லுவார்,
நற்றுணையாவது நம சிவாயமே. சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கல் துணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. நம சிவாயவே நன்னெறி காட்டுமே நாவினுக்கு அருங்கலம் நம சிவாயவே என்று நாவுக்கரசி தேவநாயனார் தேவாரத்திலே சொல்லுகிறார். சிவபெருமானுடைய பஞ்சாட்சரத்துக்கு மிஞ்சி மந்திரமில்லைன்னு. அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய் பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. என்று ருக்வேத சாரமாகிற ஞானசம்பந்தருடைய தமிழ் முறை பேசுகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ ரொம்ப அழகா சொல்லுகிறார். நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே. என்று சங்கராபரணம் செய்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அற்புதமாக. மாணிக்க வாசக சுவாமிகளோ நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சிவ பஞ்சாட்சர நாமத்தை வைத்தே சிவபுராணத்தை தொடங்கினார். அஞ்செழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதலந்தமில்லாம் அல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் முருகனேற்கே என்றும் பாடினார். தித்திக்கும் சிவபதத்தை என்று ஓதினார். திருவாச்சகத்திலே பல வாச்சகங்கள் ஒரு வாச்சகமா மறுவாச்சகமா எத்தனையோ வாச்சகங்கள் சிவபெருமானுடைய ஐந்தெழுத்தை பற்றி பேசுகின்றன. அந்த நால்வரையும் பின்பற்றினவராகிற ராமலிங்க சுவாமிகளோ பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் பிரதேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாயாலும் தவறு உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே. நம சிவாயத்தை நான் மறவேனே. நற்றவத்தவர் உள் இருந்து ஓங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே என்று ராமலிங்க வள்ளலார் பாடுகிறார். இப்படி பஞ்சாட்சரத்தினுடைய மகிமையை சொல்லாத பெருமக்களே கிடையாது. அம்பிகையினுடைய நாமங்களை பற்றி பேச எடுத்தால் நாம பாராயண பிரீதானந்தி வித்யா நடேஸ்வரி நாம பாராயண பிரீதாயை நமகா நந்தி வித்யாயை நமகா நடேஸ்வரியை நமகா என்று அம்பிகையினுடைய நாமாவளிகளை லலிதா சகஸ்ரநாமம் ஓதுகிறது சிறப்பாக. பைரவி பஞ்சமி பாஷாங்குஷை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலிவராகியன்றே செயிரவி நான் மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே. நாயகி நான்முகி நாராயணி கைநளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி ஷியாமளை ஜாதி நச்சுவாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆய கியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. என்று அபிராமி பட்டர் அபிராமி என்றாதியிலே அம்பிகையினுடைய நாமாக்களையே சேர்த்து அம்மா நின் திருநாமங்கள் தோத்திரமே அதனாலே குற்றம் இருந்தாலும் குறை இருந்தாலும் பொறுத்துக்கொள் என்று இறக்கிறார். அப்படி அம்பிகையினுடைய நாமங்களை சேர்த்து கோத்து சொல்வதிலே தேவி மகிழ்கிறாள் என்பது ஸ்தோத்திர பிரியாயை நமகா ஸ்துதி மத்தியை நமகா ஸ்ருதி சம்ஸ்துத வைபவாயை நமகா என்ற நாமாவளிகளினாலே நமக்கு விளக்கமாக புரிகிறது. இப்படி எந்த தெய்வத்தை எடுத்தாலும் அந்த தெய்வம் தன்னுடைய நாமத்தை சொல்லுகின்ற பக்தர்களிடத்திலே மகிழ்ச்சி அடைகிறது என்கிற விளக்கம் புரிகிறது. மகாவிஷ்ணுவனுடைய நாமமாகிற நாராயண நாமத்தை எடுத்துக்கொண்டாலும் திருமங்கை ஆழ்வார் வெகு அழகா சொல்லுகிறார்.
குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படை துயர எல்லாம் இளம் தரம் செய்யும் நீழ்விஜும் அருளும் அருளோடு பேரு நீளம் அளிக்கும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயண என்னும் கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே நீங்கள் ஜென்மாவை விடுத்துக்கொண்டு பரம பதமாயிருக்கக்கூடிய புண்ணியக்ஷேமத்தை அடைய வேண்டுமென்றால் புண்ணியலோகத்தை அடைய வேண்டுமென்றால் நாராயண நாமத்தையே எண்ணுங்கள் என்று நமக்கு உபதேசிக்கின்றார் நம்மாழ்வாராகிற பெரியவர். இப்படி எல்லா பக்தர்களும் அந்தந்த இஷ்ட தேவதைகளாகிற தங்கள் வழிபடு கடவுளர்களை பற்றி நாமத்தினுடைய சிறப்பை வெளிப்படையாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். நரஜன்மமாயிருக்கக்கூடியதாகிற மனுஷ ஜென்மத்தை எடுத்தால் கிருஷ்ணா என்று சொல்லணும், கிருஷ்ணான்னு சொல்ல வராதா, ராமான்னு சொல்ல வராதான்னு புரந்தரதாசர் விட்டல. பகவானுடைய பக்தராயிருக்கக்கூடிய தாசர்வாள் தேவர்நாமாவிலே ஓதுகிறார். அப்படிப்பட்ட பரமாத்ம ஸ்வரூபத்தை அனுபவித்தவராகிற அதே புரந்தரதாசருடைய வாக்கிலே மேலும் நாம் சிந்தித்தோமானால் நாமத பல உந்து இத்தரே நாமத பல உந்து இத்தரே சாகும். கரிம கரி கேசிக்கி முறையிடு திருவாக ஆதி மூல வெம்ப நாமவே காய்கொள் பிரகலாதன பீதா பாதி சுதிருவாக நரகரியம் நாமவே காய்கோ நரிய சபையில் சிறைய ஜலவாக கிருஷ்ண கிருஷ்ணம்ப நாமவே காய்கோம் யமனபூதரு தந்து அஜாமிள நிழவாக நாராயணம்ப நாமவே காய்கோ நில்யாகோ நாமத பல ஒங்கு இத்தரே சாகோ. நீ வேண்டாம், உன்னுடைய பொருள் வேண்டாம், உன்னுடைய அங்காதிகள் எல்லாம் வேண்டாம், உன்னுடைய நாமம் ஒன்று இருந்தால் போதும், உன்னுடைய நாமம் ஒன்றினாலேயே நான் பிழைத்துக் கொள்வேன் என்று தாசர்வாள் பேசுகிறார். ஆதிசங்கர பகவத் பாதாளோ பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் மூடமதே பஜகோவிந்தம் என்று மூடமான மதியை பார்த்து கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லு என்று ஓதுகிறார். முகுந்தே திப்ரூஹீஹே ரசனே நாக்கே முகுந்தான்னு சொல்லு, ராமானு சொல்லு, ராமே ராமேதி ராமயிதி ப்ரூஹி முகுந்தேதி என்று சதா சிவ பிரம்மேந்திராளாய் இருக்கக்கூடிய சிறந்த அத்வைத ஞான மோட்சம் அடைவதற்குள்ளதாக சித்தியை அடைந்த பெருமான் சொல்லுகிறார். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் என்று பெருமாள் திருமொழி சொன்ன குலசேகர ஆழ்வாருடைய முகுந்த மாலை பகவன் நாமாவை நாக்கே சொல்லு, முகுந்தனுடைய நாக்கு நாமத்தை சொல்லு என்று நாக்குக்கு உபதேசிக்கிற பாகத்தை பார்க்கிறோம். இப்படி எந்த அடியார்களாயிருந்தாலும் பகவன் நாமத்தையே மந்திரமாக கொண்டு அந்த நாமத்தினாலே நாமியை மனசினாலே அடைந்து விடலாம் என்று கருதி
பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஜகதி விஷத மந்திரம் ஜானகி பிராண மந்திரம் விபுத வினுத மந்திரம் விஸ்வவிக்யாத மந்திரம் தசரத சுத மந்திரம் தைத்திய சம்ஹார மந்திரம் ரகுபதி நிஜ மந்திரம் ராம ராமேதி மந்திரம் ரகுபதி நிஜ மந்திரம் ராம ராமேதி மந்திரம் என்று லோகத்திலே பிரசித்தியான இரண்டு எழுத்துகளாலான மகாமந்திரமானது ராம மந்திரம். அந்த ராம மந்திரத்துக்கு ஈடு கிடையாது என்று சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். ஏன்? தெய்வத்தினுடைய உருவம் கண்ணால பார்க்க முடியும், தெய்வத்தினுடைய நாமம் ரூபாரூபம் கண்ணாலையும் பார்க்கலாம், கருத்தினாலே உள்ளத்தினாலே உணரலாம், எழுதினால் கண்ணாலே பார்த்து காதாலையும் கேட்டு கண்ணால் பார்த்து காதால கேட்கின்ற அதே நாமத்தை உள்ளத்தினாலேயும் அந்த சொரூபத்தை வரவழைத்து தியானம் பண்ணிக்கொள்ளலாம். தெய்வத்தினுடைய ரூபத்தை விரிவு அதாவது வியாக்கியானம் உரை போல என்று சொன்னால், அந்த தெய்வத்தினுடைய நாமம் சுருக்கமாக சூத்திரம் போல அமைகிறது. பெரிய பெரியதாகிற ஒரு படனங்களை படிப்பதை விட ஒரு சுருக்கமான சூத்திரத்தை ஜபிப்பது சுலபம். தெய்வரூபத்தினுடைய தியானம் பண்ணுறது கடினம், நீண்ட நேரமாக மனசானது நிற்காது, சஞ்சலப்படும், சலனமாகி ஓடும். ஆனால் எத்தனை நேரம் நாக்குனாலே பகவன் நாமத்தை சொன்னாலும் நாக்கு வலிக்காது, காது கேட்டாலும் காது வலிக்காது, ஆகாது போகாது என்று இல்லாமல் காது அதை தவிர வேறு எங்கேயும் செல்லாது, அந்த அளவிலே கேட்கும். அப்படி நினைப்பதற்கும் உச்சரிப்பதற்கும் ஒருமுகப்பட்டு உரைப்பதற்கும் சுலபமாக இருக்கக்கூடியதாகிறது பகவன் நாமம் ரூபத்தை விட சிறப்பு என்று சொல்லித்தார். பகவன் நாம மகிமையிலேயே ராமநாமத்தை மிகச் சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் எட்டு எழுத்து, ஆறு எழுத்து, பதிமூணு எழுத்து, இப்படி எத்தனையோ எழுத்துக்களிலே மந்திரங்கள் உண்டு. பஞ்சதசாட்சரி என்று சொல்லுகின்ற மந்திரம் உண்டு, ஷோடசாட்சரி உண்டு, ஐம்பத்தோரு அட்சரம் உண்டு. ஓரிடத்தில் இருந்து பலகணக்கான மந்திரங்கள் இருந்தாலும் கூட சப்தகோடி மகாமந்திரங்களுக்குள்ளே துவயாட்சரி இரண்டே எழுத்துக்கள் கொண்டதாகிற ராம மந்திரம் சத்ருச்சேதைக மந்திரம் சரசமுபநிஷத் வாக்ய சம்பூஜ்ய மந்திரம் சம்சாரோத்தார மந்திரம் சமுச்சித சமயே சங்க நிர்யாண மந்திரம் சர்வைஸ்வர்யைக மந்திரம் வியசன புஜக சந்தஷ்ட சந்த்ராண மந்திரம் ஜிஹ்வே ஸ்ரீராம மந்திரம் ஜப ஜப சததம் ஜன்ம சாபல்ய மந்திரம் ஸ்ரீராம மந்திரம் ஜப ஜப சததம் ஜன்ம சாஃபல்ய மந்திரம் என்றபடியாக பிறவிக்கடலை அழிப்பதற்கு ஜன்ம சாஃபல்யமான மந்திரம் மகாமந்திரம் ஒன்று ராம மந்திரம் என்று மகான்கள் எல்லாம் நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள். ராமா ராமா என்றதாகிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? ரமயதே இது ராமஹ. யார் அவனை கண்டாலும் அவர்களெல்லாம் ரமித்து போகும்படியான அளவுக்கு பேரழகு படைத்தவன். கால் கண்டார் காலே கண்டார், தோள் கண்டார் தோளே கண்டார், கை கண்டார் கைகளையே கண்டார் என்று கம்பநாட்டாழ்வார் சொல்வது போல, தோள் கண்டார் தோளே கண்டார், தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாறு மகதே என்று பேசுவார். அப்படி பகவான் ராமனுடைய ஸ்வரூபம் இருக்கிறதே, அதை பார்க்கிறவர்களுடைய மனசை ரமிக்க வைக்கும். அவன் ரமயத்தே இது ராமகா. பும்சாம் மோகன ரூபாய, ஆடவர்களாக பிறந்தவர்கள் நாம் பெண்ணா பிறக்காமல் போனமே, ராமனுடைய திருமார்பகத்தை தழுவக்கூடிய ஆலிங்கன சுகம் நமக்கு கிடைக்காமல் போயிட்டு சீதையா பிறக்காமல் போனமே என்று எண்ணும்படியான அளவுக்கு பும்சாம் மோகன ரூபனா இருக்கக்கூடியவன் என்று வால்மீகி பகவான் வர்ணிப்பார். ஆடவர் பெண்மையை அவாவு தோழினாய், ஆடவர் பெண்மையை அவாவு தோழினாய், ராமன் என்றதாகிற பதத்துக்கு அழகன், அபிராமன் என்றால் பேரழகன், அப்படி பேரழகு தெய்வமாய் சீதையினுடைய உள்ளங்கவர் கல்வனாயிருக்கக்கூடிய
சர்வேஸ்வரனாய் இருக்கக்கூடிய ராமனுடைய நாமம் இருக்கிறதே, அந்த ராமனுடைய உருவத்தை விட சிறந்தது என்று சொல்லித்தான் அந்த ராமநாமத்தை ஜெபிப்பது மிகச் சிறப்பு என்று பேசினார்கள். அந்த ராமநாமத்துக்கு ரொம்ப சுவை உண்டு என்று சொல்லுகிறார். யார் என்று கேட்டால் பத்ராஜல ராமதாசராய் இருக்கக்கூடிய பகவானுடைய பக்தர். ஓ ராமனி நாமம் என் தருச்சிர, மதுர சமுலகண்ட தாதிகிருத முலகண்ட அதிரசம குணமும் ஏமி ருஜிர ராமமோ ராமனி நாமம் ஏமி ருஜிர. ராஜா பலமுகன்ன நிச்சு ரசமுகன்ன பக்ஷி வாகனி நாமம் ஏமி ருஜிர ராம ஓ ராமனி நாமோ எந்த ருஜி முலகதிகமு பதித பவன ராமம் ஏமி ருஜிர அஞ்சனா தனய கிருத்கஞ்சதளமு நந்து ரஞ்சிலு நீ நாமம் ஏமி ருஜிர ராம ஓ ராம நீ நாமம் எந்த ருஜிர. ஸ்ரீராம சதாசிவுடு மதி சதா பஜிஞ்சடி சதானந்த நாமம் ஏமி ருஜிர சாரமுலேனி சம்சாரமுன சந்தாரகமகு நாமமேமி ருஜிர சரணன்ன ஜனமுல சரகுண ரட்சிஞ்சு மிருது மிருது கல்கின நாமம் ஏமி ருஜிர கரிராஜ பிரஹ்லாத தரிணிஜ விபீஷணுல காஜின நீ நாமமேமி ருஜிர தும்புரு நாரதலு டம்பு மீரக நம்புஜே ஜடி நாமமேமி ருஜிர ராம பத்ராஜல தாம ராமதாசுனி பிரேம நேலின நாமம் ஏமி ருஜிர ராம ஓ ராம நீனம் ஏமி ருஜிர ஸ்ரீராம நீனம் எந்த ருஜிர ராம ஓ ராம நீனம் ஏமி ருஜிர எந்த ருஜிர கருப்பஞ்சாரோ எதுவும் ஈடில்லை. தேனும் கசக்கும் பாலும் புளிக்கும் என்று திருமூலர் திருமந்திரத்திலே சொன்னார் போல செந்தேனும் புளித்து அற கைத்ததுவே என்று கந்தர் அலங்காரத்திலே முருகன் நாமத்தை பற்றி அருணகிரியார் வர்ணித்தது போல
பத்ராஜல ராமதாசர் ராம நாமத்தினுடைய அமிர்தத்தை ரசமாக அனுபவித்து ரொம்ப ரசமா சொல்லுகிறார் நமக்கு. ஏனென்றால் ராமநாமம் அமிர்தம். சம்சாரமய பேஷஜம் சம்சார ஆமய பேஷஜம் சுமதுரம் ஸ்ரீ ஜானகி ஜீவனம் தன்யாஸ்தே கிருதினஃ பிபந்தி சததம் ஸ்ரீராம நாமாமிருதம் சம்சார ஆமய பேஷஜம் சுமதுரம் ஸ்ரீ ஜானகி ஜீவனம் தன்யாஸ்தே கிருதினஃ பிபந்தி சததம் ஸ்ரீராம நாம அமிருதம். ஸ்ரீ ராமநாமமானது அமிர்தம். அந்த ராமநாமமாகிற அமிர்தத்தை சாப்பிட்டவர்கள் திரும்பவும் பிறப்பதில்லை இறப்பதில்லை. அப்பேற்பட்டதாகிற அந்த நாமம் மிகுந்த ருச்சி உடையது, தித்திக்க வல்லது, ஆனந்தமயமானது என்றெல்லாம் சொல்லி அந்த ராமநாமத்தினுடைய சிறப்பை மேலே சொல்லுகிற பொழுது, பார்வதி தேவியாகிற உமாதேவி பரமேஸ்வரனிடத்திலே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணக்கூட முடியாதவர்களுக்கு அந்த சகஸ்ரநாம பாராயணத்தை பலன் பாராயணம் பண்ணினால் கிடைக்கக்கூடியதாகிற பலன் எந்த நாமம் கொடுக்கும் என்று பார்வதி தேவியானவள் கேட்கிறாள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய உத்தர பாகத்திலே. பார்வத்யு வாசம் கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகஸ்ரகம் பட்யதே பண்டிதைர் நித்யம் ஸ்ரோதுமிச்சாம்யகம் பிரபோ. விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் என பலன் எந்த நாமா ஒன்றினாலே கிடைக்கும் என்பதை சர்வேஸ்வரனாகிற தாங்கள் உபதேசிக்க வேண்டும் என்று பகவான் பரமேஸ்வரனிடத்திலே தேவி பிரார்த்தித்தாள். ஈஸ்வர உவாச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே ஸ்ரீராம நாம வரானனவும் நமயிதி என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய உத்தர பாகத்திலே பரமேஸ்வரனாய் இருக்கிற எம்பெருமான் ராம என்றதாகிற ரெண்டெடுத்து ஜபம் பண்ணினாலே விஷ்ணு சகஸ்ர நாம பாராயணம் செய்ததாகிற பலன் கிடைக்கும் பிரியே என்று அற்புதமாக அம்பிகைக்கு உபதேசித்ததாகிற கருத்தை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறதாகிற இந்த ராமநாமம் தாரக நாமம். தாரக மந்திரம் என்று சொன்னால் நம்மை தாண்ட வைக்கக்கூடியது. எதை தாண்ட வைக்கும்? சாதாரணமான ஒரு ஜல பிரளயத்தை, சமுத்திரத்தை, கடலை, குளத்தை, ஏரியை, ஒரு குட்டையை தாண்ட வைக்கிறது அற்புதமல்ல, ஆச்சரியமல்ல. நம்முடைய ஜென்மா என்று சொல்லக்கூடியதாகிற பெரும் பிறவிக்கடல் இருக்கிறதே, சாம்சாரிக்க லௌகிக்க துக்கமயமாயிருக்கிறதாகிற சம்சார கடல் இருக்கிறதே, அந்த மகா பெருங்கடலை, ஏழு பிறவிக்கடலை தாண்ட வைக்கக்கூடியது. அதனாலே தாரக நாமம்னு பேரு. ராம 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 நாம தாரகம் ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் ராம 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 நாம தாரகம் ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் சங்கராதி சேவ்யமான புண்ணிய நாம கீர்த்தனம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் சங்கராதி சேவ்யமான திவ்ய நாம கீர்த்தனம் ராம 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 நாம தாரகம் ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம். ராம நாமமாகிற தாரக நாமம் ஜென்மா இல்லாமல் பண்ணும். நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கசேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை இராமன் தோல் வலி கூறுவோர்க்கே. ராமபிரானுடைய புஜபல பராக்கிரமத்தையோ ராமநாமத்தையோ ஒருவன் பக்தியோடு ஸ்ரத்தையோடு பரிபூர்ண நம்பிக்கையோடு சித்த சுத்தியோடு சொல்லிவிடுவானால் நாடிய பொருள் கை கூடும் அவன் விரும்புவதை அடைவான். ஞானமும் புகழும் உண்டாம் மெய்ஞானம் சித்திக்கும் கீர்த்தி யசஸெல்லாம் அவனை தேடி வரும் வீடு இயல் வழி அது ஆக்கும் மோட்சகதிக்கு பரந்தாமணி கேதனத்துக்கு ஸ்ரீவைகுண்ட பிராப்திக்கெல்லாம் அருள் பாலிக்கும் வேறி அம் கமலை நோக்கும். அதெல்லாம் இருக்கட்டும் சுவாமி, பூலோகத்தில் வாழ்கிற வரைக்கும் லட்சுமி கட்டாட்சம் வேணுமே, சொர்க்கத்துக்கும் மோட்சத்துக்கும் வைகுண்டத்துக்கும் போகிற வரைக்கும் சௌக்கியமாய் இருக்கிற வழியை காட்டுமா என்றால் வேறி அம் கமலை நோக்கும் லட்சுமி கட்டாட்சத்தை உண்டாக்கும் அஷ்டலட்சுமியினுடைய சித்திகளை எல்லாம் உண்டாக்கும்.
என்று சொல்லி நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டு அழிய வாகை சூடிய சிலை இராமன் தோல்வலி கூறுவோர்க்கு என்று ராமனுடைய புஜபல பராக்கிரமம் ராமநாமத்தை கீர்த்தியாக சொல்லுகின்ற சிறப்பு இவற்றுக்கெல்லாம் பல ஸ்ருதிகள் விளக்கி இருக்கிறார்கள் மகான்கள். வாலியா இருக்கக்கூடிய ஒருவன் இறந்து போகிற காலத்திலே ராம நாமத்தை ராமனுடைய அம்பிலே கண்டான், அதனாலே அருள் கொண்டான், மோட்சத்தை வீர சொர்க்கத்தை எல்லாம் அடைந்தான் என்று பார்க்கிறோம். கம்ப நாட்டாழ்வார் வாக்கில் அனுபவிக்கிறோம். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை மூற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். மறைந்திருந்து அடித்த ராமனுடைய பாணம் வாலியினுடைய மார்பிலே தைத்திருக்கிறது. யார் இப்படி மறைந்து நமக்கு அம்பு போட்டான் என்று இந்த அம்பை எடுத்து பார்க்கிறான். அன்பு இல்லாத நேரமாயிருந்த பொழுது அந்த அம்பை எடுத்து பார்க்கிறான், அதில் ராம என்ற எழுத்தை காண்கிறான். மும்மைசால் உலகுக்கு எல்லாம் மூல மந்திரத்தை விண்ணுலகம் மண்ணுலகம் பாதாளமாகிற திரிலோகத்துக்கும் மூல மகா மந்திரமாயிருக்கிறதை கண்டான் என்றார் கம்பர். முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தன் அடியார்களுக்கு தன்னையே அருளாக வாரி வழங்கக்கூடிய அருள் படைத்த ராமனுடைய நாமத்தை பார்க்கிறானாம். தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை மக்கள் விலங்கு தேவர் ஊர்வன பரப்பன நடப்பன நீர்வாழ்வன என்று சொல்லக்கூடிய எழுவகையான பிறப்புகளுக்கும் இல்லாமல் செய்யக்கூடிய மருந்தாயிருக்கிற அமிர்தத்தை ராமநாமத்தை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டால் யாரோ சொல்ல கேட்கலே கண்களால பார்த்தான் காதால ராமநாமம் ஒலிக்க கேட்டு அனுபவித்தான் என்று ராமநாமமானது வாலியை மோட்சத்துக்கு அனுப்பியது என்று கம்பர் வர்ணித்து அழகா சொல்லுகிறார். அதனாலே ராமநாமத்தினுடைய மகிமையை அறிகின்ற பக்தர்கள் சொல்லுவதிலே பாரம் அனுபவிக்க கூடாது, அபாரமான பக்தி வைத்து அன்போடு சொல்லணும் என்று பஜன சம்பிரதாயத்திலே ராம 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 என்று நாமன் சொல்லடாம் பாமரமே அதில் உனக்கு பாரம் என்னடாம் ராம 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 என்று நாமம் சொல்லடாம் பாமரமே அதில் உனக்கு பாரம் என்னடாம் ராம 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 என்று நாமம் சொல்லடாம் பாமரமே அதில் உனக்கு பாரம் என்னடாம் பாரம் என்னடாம் பாரம் என்னடாம் ராமா ராமான்னு சொல்லுடா பைத்தியக்காரா, ஜனங்களா இருக்கக்கூடிய வாழ்க்கையில வீணாக போய்விடாதே, அதை சொல்றதுல உனக்கு என்ன பாரம், நாக்கு வலிக்குமா, நான் வலிக்காது, உன்னுடைய காது கேட்காதா, கேட்கும், அதனால ராமநாமத்தை சொல்லு என்று பெரியோர்கள் எல்லாம் அதுல பாரம் கிடையாது, நாமத்தை தைரியமா சொல்லு, உளறி கொட்டி கிளறி மூடினாலும் கூட கோண கோண கோவிந்தா என்று சொன்னாலும் கூட பகவான் அதை பொறுத்து கொண்டு உனக்கு நன்றா பேசுகின்ற வாய்ப்பை கொடுப்பார் என்று சொல்லி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று ராமநாமத்தையும் கிருஷ்ணநாமத்தையும் ஜபி ஜபி என்றுதான் மகான்கள் எல்லாம் உபதேசிக்கிறார்கள். ராமநாமத்தினுடைய மகிமையை உணர்ந்தவர்கள் பகவன் நாமத்திலே சிறந்த ரெண்டெடுத்த ஆமாவாகிற ராம நாமத்தை நாமா சொல்லாவிட்டாலும் தாமா சொல்லும்படியா நாக்குக்கு பழக்கத்தை உண்டாக்கி விடுவார்கள். ஏனென்றால் ஞாபகம்பட உரைகள் போல உரைத்து வைத்தேன் என்று நம்மாழ்வாருடைய காலத்துக்கெல்லாம் பிந்தினவரோ முந்தினவரோ என்றெல்லாம் கருதத்தக்கதாக நிலையிலே பெரியாழ்வார் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு பக்தர் விஷ்ணு சித்தர் சிறந்த அடியார் சொல்லுகிறார், நம்பி பிம்பி என்றெல்லாம் நாமம் இடாதீங்கள் இடாதீர்கள் நாரணன் நாமம் இடுங்கள், குழந்தைகளுக்கெல்லாம் பகவன் நாமாவை வையுங்கள், ராமா கிருஷ்ணா கோவிந்தா என்று பேர் வையுங்கள் என்று நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த நாமத்தை உரைகள் போல தன்னுடைய நாக்கிலே பொன்னாமமாக தீட்டி வைத்தேன் என்று பேசுகிறார். ஏன் அத்தனை சிறப்பதற்கு? நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்று இரண்டு எழுத்தினால் நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் இரண்டு எழுத்தினா.
நன்மையையும் கொடுக்கும் செல்வத்தையும் கொடுக்கும் என்னாலும் கொடுக்கும். நன்மையையும் செல்வத்தையும் கொடுத்தாலும் அதை நாளும் அனுபவிக்க முடியாமல் பண்ணுகின்ற ஆசுரி சம்பத் என்று சொல்லக்கூடிய நெகட்டிவ் அப்ரோச், தீமை வந்து நம்மை கெடுக்கும். அந்த தீமையையும் இல்லாமல் பண்ணும்னார்கள். திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. அபிராமியை கூறுவார்க்கு ஒரு தீங்கில்லையே என்று அபிராமி பட்டர் சொன்னார். சேந்தனை கந்தனை சொல்லுவார்க்கு ஒரு வாழ்வு கிடைக்குமே தவிர தாழ்வில்லையே என்றார் அருணகிரியார். அதுபோல நன்மை கிடைத்தாலும் தீமை அனுபவிக்காதபடிக்கு நம்மை தடுக்கும். அந்த தீய விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி தூய விஷயங்களையே தரும் என்று திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. சரி, தீமை இல்லை, பாபம் இல்லை, பூலோகத்துல சௌக்கியமா இருக்கும். மறுமை பிறவி மோட்சம் அது கிடைக்குமா? ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. இந்த பிறவியே கடைசி பிறவி. ராமநாமன் சொன்னவனுக்கு இனிமேலே பிறவி வராது, ஜனனம் வராது, மரணம் வராது. புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனே, ஜனனி ஜடரே சயனம் என்று பகவத் பாதராய் இருக்கக்கூடிய ஆதிசங்கர பகவத் பாதாள் பஜகோவிந்த ஸ்லோகத்தில் சொன்னார் போல, புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்கின்ற தோன்றுவதும் மறிப்பதும் கிடையாது. சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார், மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தை என்று அபிராமி பட்டர் பாடுவார். அப்படி இம்மையே ராம என்ற இரண்டெழுத்தினால் இந்த ஜென்மத்திலேயே ராமா 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 என்று நாமா சொல்லி பழக்கப்பட்டு விட்டால் இனிமேலே ஜென்மா கிடையாது. அதனாலே அடுத்த ஜென்மா இல்லாத போற போது ராமா சொல்ல முடியாது, இப்பவே சொல்லிடுவோம். இந்த ஜென்மத்திலேயே நீ ராமா சொல்லிவிட்டியானா இனிமே பிறவி வராது, இனிமே அடுத்த பிறவியில சொல்லலாம்னு போஸ்ட்போன் பண்ணாதே. பண்ணினியான நிற்க மாட்டாய், இருக்க மாட்டாய். இப்போ ராமான்னு ஒரு முறை சொல்லிவிட்டாயானால் நிச்சயமா ஜென்மா இல்லாமல் போகும், கன்மா இல்லாமல் போகும், பாபம் மரணம் துக்கம் எல்லாம் அழிந்து போகும் என்று சொல்லி சிறந்த நாமம் ராமநாமம் என்று நாரத மகரிஷி வால்மீகியாய் இருக்கக்கூடிய வேடனை சிறந்த மகானாக ஆக்கினார் சொன்ன அவனுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு தகுதி இல்லை என்று நினைத்தாரோ என்னவோ, பக்கத்துல ஒரு ஆச்சாமரம் இருந்தது, அந்த மரத்தை காட்டினார். இது என்ன மரம் சொல்லுடான்னார் வால்மீகி சொன்னார். அந்த வேடனா இருக்கிற நிலையிலே மரா மரா, ஓ அதுதான் உனக்கு மந்திரம், அதையே சொல்லுடான்னா. இந்த மராங்கிறதாகிற மந்திரத்தை திரும்ப திரும்ப நம்பிக்கையோடு நாரதருடைய வாக்கில நம்பிக்கை வைத்து விட்டவனாகிற வால்மீகி என்ற வேடன் தன் மேலே புற்று உண்டாகும்படியான அளவுக்கு தபஸ் செய்து அந்த தபத்தினாலே சிவத்தினுடைய மறுபாகமாக நினைக்கப்படுகின்ற விஷ்ணு என்கின்ற அம்சத்தினுடைய பூர்ண அவதாரமாகிற ராமன் என்ற சரித்திரத்தை, ராமனுடைய வைபவத்தை எல்லாம் வால்மீகி ராமாயணமாக பூஜந்தும் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகே முனி சிம்ஹஸ்ய கவிதா வனச்சாரிணக ஸ்ருண்வன் ராம கதாநாதம் போனயாந்தி பராங்கதிம் என்ற பிரகாரம் வால்மீகிங்கிற குயிலானது ராமாயணங்கிறதாகிற சிறந்த பாட்டி இனிமையா கூவி கொடுத்திருக்கிறது சொன்னால், மரா என்ற நாரதருடைய உபதேசம் கேட்டு ராமபக்தராகி வால்மீகி சிறந்ததாகிற கதை ராமநாமத்தினுடைய சிறப்பையே நமக்கு சொல்லுகிறது. வாஷி யோகம் என்று தமிழிலே சொல்லுவார்கள். வாஷி வாஷி என்று சொன்னால் அது சிவா சிவா என்று மாறும். அதுதான் சிவநாமமாக மாறுவது போல மரா மரா என்று சொல்லக்கூடிய நாமம் ராமநாமமாக மாறி வால்மீகியை நமக்கு உருவாக்கி கொடுத்தது என்று சொன்னால், ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஓம், ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஓம் என்ற ஸ்ரீராம திரையோதசாட்சரியாகிற மகாமந்திரத்தை சமர்த்த ராமதாசர் சுவாமிகளுக்கு ஆஞ்சநேய சுவாமி உபதேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராமநாமமே ஸ்ரீராம ராம ஜய ராம ஜய ஜய ராம என்றெல்லாம் இப்படி விரிவடைந்து ராம திரையோதசாட்சரிங்கிற மந்திரமாக எல்லாம் விரிவடைகிறது என்றால் 13 எழுத்த சொல்ல முடியாதுன்னா 2 எழுத்த சொல்லுவது சுலபம் என்று தான் ராமநாமத்தினுடைய சிறப்பை விளக்கமாக சொன்னார்கள். அருணகிரிநாதர் கந்தர் அந்தாதியிலே சொல்லுவார், ஸ்ரீராம ராம என்றே தொடங்கி ஒரு அந்தாதி பாட்டு. நாமம் நல்கக்கூடிய பயன்களை ஆழ்வார் பேசுகிறார். தேஷும் திரளும் திருவும் உருவமும் மாசில் குடிப்பிறப்பும் மற்றவையும் பேசில் வலம் புரிந்த வான்சங்கம் கொண்டான் பேர் ஓத நலம் புரிந்து சென்றடையும் நன்கு என்று இந்த ராமநாமத்தினுடைய சிறப்பை உணர்ந்து கொள்வதற்கு பகவன் நாமம் என்னென்னெல்லாம் கொடுக்கும், திருவை கொடுக்கும், திரளை தரும், தேஜி என்று சொல்லக்கூடிய தேஜசை அருளும், சொரூப லட்சணத்தினுடைய அழகை கொடுக்கும், மாசில்லாத குடிப்பிறப்பை தரும், மற்றவையும் என்று சொல்லி நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களை என்று அபிராமி என்றாதியிலே பட்டர்பிரான் சொன்னது போல எல்லாம் தரும் என்று பேசியிருக்கிறார்கள். அப்படி என்னையா அந்த ராமநாமத்துக்கு சிறப்பு என்று சொன்னால், ராம மந்திரம் ஜபி சோ ஆ மந்திரம் ஜீ
அந்த மந்திரம் இந்த மந்திரம்னு ஓடாதேகே மனுஷ்யா, ராம மந்திரத்தை ஜபம் பண்ணு. ஏனென்றால் தன்னுடைய பத்னி ஆகிற உமாதேவிக்கு பரமேஸ்வரனே உபதேசம் பண்ணின நாமாது. அந்த நாமத்தை சொன்னையானா வேறு நாமம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது என்று புரந்தரதாசர் வாழ் வெகு அழகா ராம மந்திரவ ஜபிசோ ஹே மனுஜா என்று அற்புதமா கன்னட பாஷையிலே பேசுகிறார். தெலுங்குல சொன்னால் என்ன, தமிழிலே சொன்னால் என்ன, கன்னடத்திலே சொன்னால் என்ன, சம்ஸ்கிருத பாஷையிலே சொன்னால் என்ன, கடவுளுடைய நாமா இருக்கிறதே சம்ஸ்கிருதத்திலே நாமா, ஹிந்தியிலே நாம், இங்கிலீஷ்ல கேட்டால் என்ஏஎம்இ நேம், எல்லாம் ஒன்னேயாத்தான் இருக்கிறது. ஜலம்னு சொன்னா என்ன, பானின்னு சொன்னால் என்ன, நீளுன்னு சொன்னா என்ன, நீருன்னு சொன்னா என்ன, கடவுள் ஒருவர். அந்த கடவுளுடைய நாமங்கள் பலவாக இருக்கலாம், உருவத்தினாலேயும் பலவாக இருக்கலாம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று பேசிட்டு நம்முடைய ஹிந்து மதத்தினுடைய சிறந்த கிளையாகிற சைவ மதத்தினுடைய திருமூலருடைய வாக்கு. அப்படி ஒன்றாயிருக்கிற கடவுளை அபிராமன் ராமன் என்று சிவனுக்கும் சொல்லலாம், முருகனுக்கும் சொல்லலாம், விநாயகருக்கும் சொல்லலாம், கிருஷ்ணனுக்கும் சொல்லலாம், ராமனுக்கும் சொல்லலாம், இந்த தெய்வத்துக்கும் சொல்லலாம். அப்படிப்பட்ட அற்புதமான நாமம் சிவசகசிர நாமாவளியிலே ராமாயணமகான ஒரு நாமா வருகிறது. அந்த சிவசகசிர நாமத்தில் வருகிற ராம நாமத்தைத்தான் தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டர் வாக்கு பிரகாரம் ராமனுக்கு வைத்தார் என்று பேசப்படுகிறது. இப்படி எத்தனையோ கருத்துகள். அப்படிப்பட்ட ராமநாமத்தினுடைய சிறப்பை தியாகீர் வாழ் மிக அழகா நமக்கு சொன்னார். ஏனென்று சொன்னால் நாராயணாய நமஹ ஓம் என்பது திரியெட்டெழுத்து என்று சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மகாமந்திரம். நாராயணாய நமஹ ஓம் என்பதுக்குள்ளேயே நாராயணாய நமஹ ஓம் என்ற சொல்லில இரண்டாவது எழுத்து ராவன்னா, கடைசியிலே வருகிற நமஹா ஓம் என்பதில் மகா என்பது வருகிறது. அந்த ராவையும் மகாவையும் சேர்த்தா ராமஹா என்ற நாமம் தானாகவே காயினாகி ஒன்னா சிறந்து விடுகிறது. அப்போ ராமநாமம் என்பது அட்டாட்சரிக்குள்ளே எட்டெழுத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற நாமம். எட்டெழுத்து சொல்ல முடியாவிட்டாலும் எட்டினுடைய சாரமாக இருக்கிற ரெண்டெழுத்து சொன்னால் ராமநாம பாராயணத்தினாலேயே அட்டாட்சர ஜபமணின புண்ணியம் கிடைக்கும் என்று பெரியோர்கள் கருதுகிறார்கள். அதை விட ஒருபடி மேலே போனார் தியாகீர் வாழ். ஞான சம்பந்த சுவாமி என்ன சொன்னார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கினுமை பொருளாவது நாதல் நாமம் நம சிவாயவே. நந்தி நாமம் நம சிவாய என்று வேதம் நான்கினுள் ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் மூன்றுக்குள்ளே யஜுர்வேதம் மத்தியில் இருக்கிறது. யஜுர்வேதத்தினுடைய மத்தியிலே ஸ்ரீருத்ர பிரசனம் வருகிறது. ஸ்ரீருத்ர பிரசனத்தினுடைய மத்தியிலே ஓம் நம சிவாய ச சிவதராய ச என்ற பஞ்சாட்சர நாமம் வருகிறது. அதனாலே மும்முறைகளாக இருக்கக்கூடிய திரிவேதங்களுக்குள்ளே யஜுர்வேதம் மத்தியிலே, யஜுர்வேதத்தினுடைய மத்தியிலே ஸ்ரீருத்ரம், ஸ்ரீருத்ரத்தினுடைய மத்தியிலே சிவநாமமாகிற பஞ்சாட்சரம். அதனாலே வேதங்கள் நாளுக்கும் சாரமானது என்று சொல்லி வேத சாரமாக பஞ்சாட்சரத்தை விளக்கினார். அட்டாட்சரத்தை பற்றியோ குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீழ்விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் பாடியிருக்கிறார். திண்ணம் நாரணமே நண்ணும் என்று சொல்லி எண்ணும்படியாக சொன்னவர் நம்மாழ்வார் என்று கண்டோம். அப்ப அட்டாட்சரியா இருக்கக்கூடியதாகிற எட்டெழுத்திலே இரண்டாவது எழுத்தா இருக்கக்கூடியது ரா. ஏனென்றால் பரமேஸ்வரனுடைய மறு அம்சமாக நினைக்கப்படுகிற மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுனுடைய மறுபக்கமாக ஒரு காயனுக்கு ரெண்டு பக்கம் இருப்பது போல, ஒரு காகிதத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போல, ஹரிஹர தாரதமியம் பண்ணாமல் நினைக்கிற பொழுது ஹரியாக இருந்தால் என்ன, ஹரனாக இருந்தால் என்ன, அந்த ஹரியினுடைய நாமா அட்டாட்சரி, ஹரனுடைய நாமா பஞ்சாட்சரி. பஞ்சாட்சரியாகிற திருவைந்த எழுத்தில் இரண்டாவது எழுத்து மகா, நம சிவாய, நமஹா சிவாய. அதே போல நாராயணாய நமகாவோம் என்று சொல்லக்கூடிய திருவட்டெழுத்தாகிற அட்டாட்சரி மகாமந்திரத்திலே இரண்டாவது எழுத்தாக இருக்கிறது ராகாரம். மகாவிஷ்ணுவனுடைய பூர்ண அம்சமாக ராமபிரான் திருவவதாரம் பண்ணினதினாலே அட்டாட்சரியிலிருந்து விஷ்ணுவுக்குரிய எட்டெழுத்திலிருந்து ரா என்ற எழுத்தை முதலிலே போட்டு, பஞ்சாட்சரியாக இருக்கக்கூடியதாகிற சிவனுக்குரியதாகிற அஞ்செழுத்திலிருந்து மகா என்றதாகிற இரண்டாவது எழுத்தை எடுத்து ரா பக்கத்தில் ஒன்னா சேர்த்து ராமகா என்றதாகிற பதப்பிரயோகம் உண்டாயிற்று. அப்படி காயின் பண்ணின நாமம்னு சொன்னா சிவனுக்கு அஞ்சு விஷ்ணுவுக்கு எட்டு, எட்டஞ்சும் பதிமூணு, அந்த பதிமூணிலிருந்து வடிகட்டினதாகிற சாரமான ராமநாமத்தை விட்டு வேற எதையா சொல்லுவீர்கள் என்று தியாகேயர் வாழ் சொல்லுகிறாள். நான் சொல்லல, எவர நீ
ఎవరని నిర్ణయించిరా నిన్ను ఎట్లారాధించిరా నరవరులు జాగీర్ వాళ్ళు కట్టుకురాడు హే రామా ఉన్న యారని నిర్ణయం పడినాడు ఉన్న ఎప్పుడు ఆరాధన పడినార్గల్ శివుడుదనో పరమశివన్ను చొల్రదా మాధవుడుదనో లక్ష్మీకాంతనాగర శ్రీమన్నారాయణన్ను చొల్రదా కమలభవుడుదనో తామర పువ్వుల ఉండానవనాగర బ్రహ్మాను చొల్రదా சகுணமூர்த்திகளாகிற இவாள் மூணு பேரும் இல்லே மும்மூர்த்திகளுக்கும் கடந்த அம்மூர்த்தி ஆகிற நிர்குண பிரம்மமாகிற பரபிரம்மம்னு சொல்றதா புரியலையேடா ராமா என்று யாருன்னு உன்ன நிர்ணயம் பண்றதுன்னு தவிக்கிறார் அதோடு சொல்றார் சரணத்திலே சிவ மந்திர முனகு மாஜீவமு மாதவ மந்திர முனகு ராஜீவமு பரமசிவ மந்திரமாகிற பஞ்சாட்சரத்திலே மாங்கிறதாகிற எடுத்து ஜீவாட்சரம் நமகா சிவாயவல மகாவை எடுத்துட்டா நசிவாய என்னடா அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதே மாதிரி மாதவ மந்திரமாகிற நாராயண மந்திரத்துக்கு நாராயணாய நமகாவோம் என்ற எழுத்துல இரண்டாவது எழுத்து ரா ஜீவன் அதை எடுத்துட்டா நாயணாய நமகாவோம் அர்த்தமாகாமல் போகும் அப்படி ரா என்ற எழுத்து ஜீவன் அட்டாட்சரியிலே மா என்ற எழுத்து ஜீவன் சிவா பஞ்சாட்சரத்திலே இந்த ராவையும் மாவையும் சேர்த்து ராமானு நாமா வந்திருக்குன்னு சொன்னா ஈ விவரமு தெளிசின கனுலகு முருகத விதரண குண தியாக ராஜ வினுத நின்னு எவரனி நிர்ணயிஞ்சிரிய நின்னு எட்லாராஜிஞ்சிரிர உன்னை எப்படி எப்பா உபாசனை பண்றது என்று தவிக்கிறாள் தியாகேர்வாள்னு சொன்னா இதை எல்லாரும் ஒத்துக்கொண்டாகணும் நாராயணாய நமகாவோம் என்பதிலேயே ராமா என்ற எழுத்து அடங்கியிருந்தாலும் தியாகேர்வாளுடைய கருத்தை நினைக்கிற பொழுது பஞ்சாட்சரமும் அட்டாட்சரமும் கலந்து 13 ரெண்டு பிறந்திருக்கிறது அதுதான் ராமநாமம் என்றால் இந்த மந்திரத்தை விட சிறந்த நாமம் கிடையாது ஏனென்றால் இந்த மந்திரத்தை தான் இறந்து போகிற ஜீவர்கள் காசியிலே சென்று இறந்து போனால் அந்த ஜீவர்களை மடியிலே போட்டுக்கொண்டு விசாலாட்சி அம்மையார் தன்னுடைய முந்தானையாகிற மடியினாலே விசிரம்பித்தவர்களுக்கு காற்று வீசுவாள் அப்போ விஸ்வேஸ்வரனாகிற சர்வேஸ்வரன் காதல உபதேசிக்கிறார் என்ற ராமநாம தாரக மந்திரத்தை பரமேஸ்வரனாகிற எம்பெருமான் காசி விஸ்வேஸ்வரன் விசாலாட்சி அம்மையாருடைய மடியிலே இந்த ஜீவர்கள் கிடக்கின்ற நேரத்திலே வலது காதல ஓதி காஷ்யந்து மரணான் முக்தி ஜனநாதி கமலாலயே தர்சனாத பிரசதசி ஸ்மரணாத அருணாச்சலே என்ற ஸ்லோக பிரகாரம் காசியில் இறக்க முக்தி கமலையில் பிறக்க முக்தி தில்லையை காண முக்தி அருணையை நினைக்க முக்தி என்ற பதப்பிரயோக பிரகாரம் காசியில இறந்து போகிறவர்களுக்கு கிடைக்கிற பரமபாக்யம் விஸ்வேஸ்வர சுவாமியினுடைய திருவாக்காலே இறந்து போகிற ஜீவனுடைய வலது காதிலே விசாலாட்சி அம்மையார் மடியில இட்டுக்கொண்டு முந்தானினாலே விசிறி வீச அந்த உஸ்வாச நிஸ்வாசங்கள் எல்லாம் பட்டிருக்கிற நேரத்தில் கூட ராமநாம தாரக மகாமந்திரம் வலது காதிலே ஓதி வைக்கப்படுவதனாலே அந்த ஜீவன் இனி பிறவாத பேரின்பத்தை பெறுகிறது என்று சிறப்பு சொல்லியிருக்கிறார்கள் மகான்கள் என்று சொன்னால் அந்த ராமநாமத்துக்கு மிஞ்சி மற்றொரு மந்திரம் உண்டா அந்த மந்திரத்தை விட்டுவிட்டு வேறொரு மந்திரத்துக்காக மனுஷன் தவிப்பனா என்றெல்லாம் மகான்களுடைய வாக்கிலிருந்து நன்றா தெரிந்து கொள்கிறோம் அப்பேற்பட்ட ராமநாமம் கற்கண்டாக தித்திக்கிறது கருப்பஞ்சாராக தித்திக்கிறது என்று சொல்லி சாதாரண பஜன சம்பிரதாயத்தில் கூட அதை போதுவார்கள் ராமநாமமே கல்கண்டு அதன் ரசமரியாதம் ராமநாமமே கல்கண்டு அதன் ரசமரியான் மனம் கல்குண்டு ராமநாமமே கல்கண்டு அதன் ரசமரியான் மனம் கல்குண்டு ராமரசமான சொல்லுண்டு இங்கு நன்கலம் காத்திடவில் முண்டு ராமரசமான சொல்லுண்டு இங்கு நன்கலம் காத்திடவில் உண்டு ராமநாமமே கல்கண்டு அதன் ரசமரியான் மனம் கல்குண்டு ராமநாமமே கல்கண்டு அதன் ரசம் அறியான் மனம் கல்குண்டு
நாம ரசமான சொல் உண்டு இங்கு நன்காலம் காத்திட வில்லுண்டு என்று பீஜாட்சர ரீதியிலையும் ராமநாமத்துக்கு பெருமை கூறுகிறார்கள். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் என பலன் கிடைக்கும் என்று முன்னையே அறிந்தோம். காசியில் இறப்போருக்கு பரம க்ஷேமம் ஏற்படுகிறது இந்த ராமநாமத்தினாலே என்று சொன்னோம். ராமநாமத்தை சொல்லி சேது பந்தனம் பண்ணுகிற காலத்திலே குரங்குகள் எல்லாம் ஒவ்வொரு கல்லா போட்டு கொண்டு வந்தார்கள். அந்த கற்கள் எல்லாம் மிதந்து கொண்டே வந்தன. ராமபிரான் பார்த்தார், ஓர் அணில் கூட பாவம் ஈரத்தை நினைத்து கொண்டு முதுகுனாலே மணல் கொண்டு வந்து சிதறுகிறதே, அந்த மணலை சிதறினதாகிற அந்த அணிலுடைய சிறு உதவிக்காக முதுக தடவி கொடுத்தோமே, நாம சும்மாவே உட்கார்ந்துருக்கிறோமே என்று சொல்லி ராமர் ஒரு கல்லை எடுத்து போட்டாராம். அந்த கல் அதல பாதாளத்துல போயிடுச்சு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், ஹே ராமா, நீ போட்ட கல் இப்படி அடியில போயிடுத்து, சமுத்திரத்து அடியிலே நாங்கள் எல்லாம் போட்ட கல்லானது மிதந்ததேன்னு கேட்டார்கள். அப்ப அந்த கல் சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு பதில், ஹே ராமா, கடவுளை நம்பினோர் கைவிடப்படார்னு பழமொழி, நீயே கைவிட்டு விட்டாய், அதனால நான் அதல பாதாளத்துல போய் விழுந்தேன். ஆனால் இந்த 70 வெள்ளம் கவிசேனைகள், அங்கதன் முதலானவர்கள், ஆஞ்சநேயன் முதலானவர்கள், சுக்ரீவாதிகள் எல்லாம் ராம நாமமாகிறவனுடைய நாமாவை சொல்லி ஒவ்வொரு கல்லா போட்டார்கள், ஆகையினாலே நான் பிழைத்தேன், அதனாலே அந்த கற்கள் மிதந்தனன்னு சொல்லிட்டான். ராமன் கைவிட்டால் நாமும் அழிந்து விடுவோம், ராமனும் ராமநாமத்தை சொல்லி போட்டிருந்தா அந்த கல் மிதந்திருக்குமோ என்னவோ, அப்படி ஒரு அற்புதமான சிறப்பு நாமத்தை விட நாமிக்கு, நாமியை விட நாமத்துக்கு. இந்த ராமநாமத்தை ஒரே முறை ஸ்ரத்தாபக்தி விசுவாசத்தோடு ஜபித்து விட்டாலே பல கோடி ஜென்மகிருதமான பாபங்கள் நசிக்கின்றன என்று சொல்லி, ஒரு ராஜாவுக்கு ஒரு சிஷ்யனானவன் குரு இல்லாத நேரத்தில் 3 முறை ராமநாமம் சொல்ல சொல்லி உபதேசித்து விட்டதாகவும், அதை குருவானவர் வந்து தெரிந்து கொண்ட உடனே என்னப்பா நடந்ததுன்னு சொன்னார், இப்படி ஒரு மகாபாபி பஞ்சமா பாதகன் வந்தான், 3 முறை ராமநாமம் சொல்ல சொன்னேன் என்று சொன்னானாம் சிஷ்யன். அதை கேட்டவுடனே, பாபி, அந்நியாயமா ராமநாமத்துக்கு நீ அபச்சாரம் பண்ணி விட்டாயே, ஒரே ஒரு முறை சொன்னாலேயே அநேக கோடி பாபங்கள் போகும்னா 3 முறை சொல்லி அனாவசியமா 2 ராமநாமாவை வேஸ்ட் அடித்து விட்டாயே, வீணாக்கி விட்டாயே, ஆகையினால் நீ வேடனா செபித்து பிறக்க கிடவாய் என்று சொல்லி, வேடனாக பிறந்தான் அவன்தான் குகவேடன் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்வார்கள். ரா என்று வாய திறந்தோமானா பாபங்கள்லாம் வெளியில போயிடுறது, மா என்று சொல்லப்படுது 2 உதடுகளும் ஒட்டி கொள்ளுகின்றன, சென்ற பாபங்கள் திரும்ப வாய்க்குள்ள நுழையிறது இல்லை. அப்படி ராமநாமத்தினாலே சென்ற பாபங்கள், செய்த பாபங்கள் அழிய, இனி பாபங்கள் உள்ளே நுழையாதபடிக்கு உதடுகள் ஒட்டிக்குள்ள ராமநாமம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பிரணவம் ஓங்காரமாகிற ஏகாட்சரம் சன்னியாசிகளுக்கு சிறந்த நாம, ராம என்றது தாரக நாமமாக துவயாட்சரியாக கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி பிரம்மச்சாரி எக்குலத்தானும் முக்குலத்தானும் அநேகரும் சொல்லி உபதேசிக்கப்படுகிற, உபதேசம் பெற்று உபதேசிக்க பெற்ற பிற்பாடு உபதேசத்தை ஜபமாக பண்ணக்கூடிய அளவுக்கு சிறந்த நாம துவயாட்சரி என்று சொன்னால், கோட்ஸே சுட்ட நேரத்திலே கூட கடைசியிலே காந்தியடிகள் ராம் 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 என்று சொல்லிக் கொண்டுதான் பிராணனை விட்டார். அதனால ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம், ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம், ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம். இப்படி ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாசுரத்திலே பாட்டிலே மிகுந்தியாக ஈடுபட்டார் காந்தியடிகள். கபீர்தாஸ், ஹனுமான், பத்ராச்சல ராமதாஸ், சமர்த்த ராமதாசர், துளசிதாசர், தியாகராஜ சுவாமிகள், அருணாச்சல கவிராயர், கம்பர், வால்மீகி, தெலுங்குல ராமாயண சம்பு பாடின பக்தர்கள், மலையாளத்திலே துஞ்சத்தை எழுத்து சென்று ராமாயணம் பாடினவர், இப்படி எந்த பாஷையிலே யார் சொல்லியிருந்தாலும் ராமாயணத்திலையும் ராமகாவியத்திலையும் ராமநாமத்தினுடைய சிறப்பையும் பார்த்து கொண்டே இருப்போம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம், மங்களம் ஆஞ்சநேயாய மகனீய குணாத்மனே அஞ்சனா பாகவேயாய ஆஞ்சநேயாய மங்களம், ஜாய் சீதாராமச்சந்திர கீ ஜாய், ஜானகி ஜீவனஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஜாய், ஸ்ரீ ராமநாம தாரக மகாமந்திர கீ ஜாய். நங்கநல்லூர் சாதுராம் சுவாமிகள் அவர்கள் வழங்கிய ராமநாம மகிமை இசைப்பெருரை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.